வெல்கம் டு ஆர் பொம்மிஸ் லைஃப் ஸ்ட்ரீம். நம்ம சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போறது ரசம் தாங்க. ரசத்துல என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? இந்த ரசம் ஸ்பெஷல் தாங்க. சிலருக்கு ரசம் எப்படி வச்சாலும் மணக்கவே மாட்டேங்குது, ரசம் மட்டும் டேஸ்டாவே இருக்க மாட்டேங்குதுன்றவங்க இந்த ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ரசம் செய்யறப்போ ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இன்கிரீடியன்ட் சேம் தான், ப்ரொசீஜர் வேற. எப்படி செய்யணும்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அது மாதிரி நீங்க ரசம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிஜமாவே இந்த ரசம் சூப்பரா இருக்குங்க. நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட் சும்மா ஒரு பார்வை பாத்துடலாம். சீரகம் எடுத்திருக்கேன், மிளகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, ஒரு சின்ன வந்து நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சிருக்கேன், 4 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் தாங்க, ஆனா ப்ரொசீஜர் கொஞ்சம் வேற மாதிரி செஞ்சு பார்த்தா டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் மிக்சி ஜார்ல சின்னதை எடுத்துக்கிட்டேன். அதுல வந்து சீரகம், மிளகு, 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம். இதை போட்டு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணுறோம். இதில் வந்து வெள்ளைப்பூடு போட வேண்டியதில்லை. இதை மட்டும் தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து இப்போ அரைச்சிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கிறோம். பொடி மாதிரி தான் இருக்கும், தண்ணி ஊற்றக்கூடாது இதில். இதை வச்சுட்டு இதே மிக்ஸி ஜாரில் இப்போ வெள்ளைப்பூடை போட்டுக்கிறேன். வெள்ளைப்பூடு தோல் உரிக்காமல் அப்படியே போட்டுட்டு சும்மா 2 கிரைண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். 2 பல்ஸ் விட்டால் போதும். வெள்ளைப்பூடை நான் இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். 1-2 மட்டும் அரைச்சிட்டா போதும். இந்த 2 இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளியை அதே மிக்ஸி ஜாரில் நான் போட்டு 1-2 நான் அரைச்சிக்க போகிறேன். சிலர் வந்து தக்காளி வந்து கையிலேயே பிசைஞ்சு தான் செய்வீங்க, இந்த ப்ரொசீஜரில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ 3 நான் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இப்போ வந்து புளியை நல்லா நம்ம கரைச்சிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு 3 நம்ம போட்டுடலாம். 3 நம்ம போட்டுற போகிறோம். இப்போ வந்து நம்ம புளியை நல்லா கரைச்சி அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை போட்டுருவோம். புளியை நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெருங்காயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அரைக்க வேண்டியது எல்லாமே அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் இது தாங்க. நம்ம இப்போ கடாயை வச்சாச்சு அடுப்பில், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் உளுந்து, கடுகு, என்னோட ப்ரொசீஜர் இதுதாங்க, கொஞ்சம் சீரகம், அப்புறம் நாம் அரைச்சி வச்ச வெள்ளைப்பூடை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கணுங்க. இதுதான் ப்ரொசீஜர். இப்படியே நீங்கள் சரியாக பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். நம்ம அரைச்சி வச்ச வெள்ளைப்பூடை வந்து போட்டு நல்லா வந்து வதக்குறோம். இதை வதக்குறப்பயே மணமணன்னு ஸ்மெல் சூப்பராக வர ஆரம்பிச்சிருங்க. அந்த வெள்ளைப்பூடு வதங்குற ஸ்மெல் சூப்பராக வர ஆரம்பிச்சிரும். நல்லா வதக்கிடணும் சுருளை சுருளை. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அந்த பவுடரை நம்ம போட்டு இதையுமே வதக்குறோம். இது ஓரளவு வதங்கினா போதும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி எடுத்து ஊத்திடுறோங்க. பாருங்க, தக்காளி ஊற்றிடுறோம். இந்த
சும்மா ஒரு ரெண்டு வதக்கு மட்டும் வதக்கிக்கிறோம். கறி லீஃபும் நான் போட்டுக்கிறேங்க. சும்மா ரெண்டு வதக்கு. அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை எடுத்து நாம ஊத்திடுறோங்க. இதில் ப்ரொசீஜரில் என்ன சேஞ்ச்னா, நம்ம அந்த வெள்ளைப்பூடையும் அரைச்ச மசாலாவையும் நாம வந்து வதக்குறது தான் வந்து இதில் வந்து ஹைலைட்டேவோம். இப்படி நீங்கள் ஒரு நாள் ரசம் வச்சு பாருங்க, அந்த வெள்ளைப்பூடு வதங்குறப்பயே ஸ்மெல் அவ்வளோ ஒரு சூப்பராக அரோமா நம்மளுக்கு கிடைக்கும். இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். நான் ரசம் வந்து எப்பயுமே கொஞ்சம் கொதிக்க விடுவேன். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நுர கட்டினதுக்கு அப்புறம் இறக்கிடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் லேசாக வந்து கொதிக்க தான் விடுவேங்க. ஏன்னா நம்ம கார்பரேஷன் தண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறோம். அந்த தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வைக்கணுன்றதுக்காகவே நான் கொதிக்க வச்சு தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அருமையான ரசம் தயாராகிடுச்சுங்க. மணக்க மணக்க சூப்பராக ரசம் தயாராகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் செய்யுங்க.